வணக்கம் நண்பா இன்னைக்கு வாட்ஸ்அப் டெலகிராம் சிக்னல் இந்த மூணுத்துலேயுமே எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டாக்கா எல்லாருமே வாட்ஸ்அப் தான் நிறைய யூஸ் இருக்கீங்க ஆனால் சிக்னல் அப்படின்னு தான் இப்போதிக்கி எல்லாருமே சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைவசி பாலிசிஸ் இது எல்லாமே நமக்கு பாதகமாக தான் இருக்குது சரி சிக்னலில் அப்படி எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்னல்லையும் அதோடய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ப்ரைவசி பாலிசி எல்லாமே இருக்குது அதை நீங்கள் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணலாமா வேணாமான்னு பாருங்கள் இதோட மினிமம் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறதுக்கு தேர்ட்டின் இயர்ஸ் ஓல்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களால் இதை சர்வீஸை யூஸ் பண்ண முடியும் அப்படி இல்லைனா நீங்கள் உங்களோட பேரண்ட்டை வச்சு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இது தெரியாமல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிடாதீங்க பின்னாடி பிரச்சனைன்னு வரும்பொழுது இது எல்லாமே கணக்கில் தான் எடுத்துப்பாய்ங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் அதோடய ப்ரைவசி பாலிசிஸ் உங்களோட டேட்டாவை அவங்க எதுக்கும் கொடுக்க மாட்டாங்க பட் அவங்க பர்சனல் யூஸில் இதை வச்சுப்பாங்க அப்படின்றது இருக்குது அதாவது தேர்ட் பார்ட்டி இப்போ ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் பிஸ்னஸ் ரிலேட்டடாக எதனா தேவைப்படுது அப்படின்னாக்கா உங்களோட டேட்டா எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துருவாங்க இதில் தேர்ட் பார்ட்டிக்குன்னு எந்த டேட்டாவும் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதுதான் தான் இங்கே வெரிஃபிகேஷன் கோடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க எப்பவுமே நீங்கள் இதில் பின் வெரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் சொல்ல உங்களுக்கு ஒரு நாலு டிஜிட்டில் ஒரு இன்ஸ்டாலேஷன் பின் கேட்கும் ஸோ அந்த பின் இல்லாமல் நீங்கள் யாருக்குமே மெசேஜ் அனுப்ப முடியாது ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் தான் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட லீகல் அண்ட் அக்செப்டன்ஸ் யூஸஸ் எல்லாமே படிச்சிருக்கீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது தான் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க சிக்னல்னால உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது வரும் வராது அப்படின்றத கொடுத்துருக்காங்க தெளிவாக இதை ஒன்ஸ் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிடுங்க இப்போதைக்கு இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் எப்போவுமே இருக்குன்னு சொல்ல முடியாது எப்போ வேணாலும் வேர்ஷன் அப்டேட் பண்ணும்பொழுது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் சேஞ்ச் ஆகும் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்லேயும் இதே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் இருந்துச்சு மக்கள் அதிகப்படியாக யூஸ் பண்ண யூஸ் பண்ண அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடச்சிது அதையே அவங்க பிஸ்னஸ் வாட்ஸ்அப் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா அதை பிஸ்னஸ் மைண்டடாகவே மாற்றிட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் சிக்னலும் இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது எந்த ஒரு ப்ரைவேஸ் பாலிசியும் நமக்கு பாதகமாக இல்லை இப்போ உதாரணத்துக்கு தேர்ட் பார்ட்டியான யூடியூப் ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரியான ஆப்ஸுக்கெலாம் எதுவுமே அவங்க தகவல் தரா மாதிரி இல்லை நாளைக்கோ நாலு அன்றைக்கோ கொடுக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் நீங்கள் அதை பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுனா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இதுக்கு உங்கள் ஃபோன் நம்பர் தான் கொடுக்கணுன்னு கிடையாது லேண்ட்லைன் நம்பர் கொடுத்து கூட நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜை கால் வழியாகவும் எடுக்கலாம் அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது லேண்ட்லைன் நம்பரில் ஒரு எட்டு நம்பர் இருக்குது அப்படின்னாக்கா அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கால் வரும் அந்த காலில் ஒரு ஆறு டிஜிட்டுக்கான ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த நம்பரை வச்சு உங்களுக்கு சிக்னல் க்ரியேட் ஆகிடும் ஸோ சிக்னலும் ஒரு மெசஞ்சர் தான் அதில் நீங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம் வேணும்னா ஃபோட்டோஸ் கொடுத்துக்கலாம் அது கொடுத்த உடனேயே உங்களுக்கு க்ரியேட்டிவ் யுவர் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு டிஜிட்டில் பின் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கோம் அதையும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லும் கன்ஃபார்ம் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் சாதாரணமாக எப்படி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசஞ்சர் இருக்குமோ மெசஞ்சரில் என்னெல்லாம் அப்டேட் இருக்குமோ அது எல்லாமே இதிலேயும் இருக்குது ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பென்சில் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அதை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்துக்கலாம் நீங்கள் காண்டாக்ட்ஸை அலோவ் பண்ணணும் அப்படின்னாக்கா அலோவ் பண்ணிக்கலாம் அலோவ் பண்ண வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் தனித்தனியாக ஒரு நம்பர் கொடுத்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு நீங்கள் அலோ தான் கொடுப்பீங்க இதுலேயும் குரூப் க்ரியேட் பண்ணலாம் ரீட் பண்ணுறது மெசேஜ் எல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது இதுலேயே எஸ்எம்எஸ் அண்ட் எம்எம்எஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதுலேயே எஸ்எம்எஸ் எம்எம்எஸ் தான் அனுப்பிக்கலாம் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்பியரன்ஸில் லைட்டு டார்க் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் மெசேஜ் கால்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அட்வான்ஸு பின் செட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட சொல்லுங்கள் டார்க் மோடில் ரொம்பவே நல்லா இருக்குது வாட்ஸ்அப்பில் டார்க் மோடு இருக்கான்னு தெரியாது பட் இதில் டார்க் மோடு இருக்கிறது கொஞ்சம் அட்வான்டேஜாக தான் இருக்குது நைட்டில் ரொம்ப நேரம் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சிக்னல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்